எங்கண்ணா இருக்கீங்க? அப்படியே இந்த சைடு திரும்பி பாருமா. ஹாய், கம் கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கு? நல்லா போகுதுண்ணா. சூப்பர். ஆனா எனக்கு ஹாஸ்டல் தான் பிடிக்கல. எனக்கு உங்க கூட இருந்து வந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்லண்ணா. மா, I'll be very happy to have you at home. உனக்கு உங்கள் அண்ணி பற்றி தெரியல. நை நைன்னு சொல்லுவாம்மா. உன் பேர் சொன்னாவேனால் தாங்க முடியாதுமா. சரியான டார்ச்சர்மா. யூ பி இன் த ஹாஸ்டல், தட் இஸ் குட் ஃபார் அஸ். ஆமாம்மா, உன் பாக்ஸிங் கோச் கால் பண்ணியிருந்தாரு. ரெகுலராக ட்ரைனிங் போகிறது இல்லையாமே, என்ன விஷயம்? நோ, இன்னைக்கு பாக்ஸிங் பற்றி பேசாதீங்க. இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம். ஓகேம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட காலேஜ் வந்து இங்கே ஊட்டியில், ஸோ ஐம் ஸ்டேயிங் ஹியர். நீங்கள் ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்க மாதிரி சொன்னாங்களே. அதுவாம்மா, பிஸ்னஸ் டென்ஷன், அதுக்காக ஐ கம் ஹியர் டு சில் அவுட். ஐ ஹவ் காட் எ ஃபேவரட் ஸ்பாட் ஹியர், இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவேன். ஓகே, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? உன்ன தவிர இந்த ஊட்டில வேற என்ன இருக்கு? ஓகேண்ணா. சரி, இன்னைக்கு நீங்க போற பிளேஸஸ்ல என்ன கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா டன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி கோ டு எ ப்ராப்பர் பிளேஸ் டு ஹேவ் குட் லஞ்ச், தென் ஷாப்பிங் ஃபார் யூ. அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்பாட் போவேனோ அங்க கூட்டிட்டு போறேன். ஓகேவா? சூப்பர் அண்ணா. டன்மா. இப்போ ஏன் சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரி, போகலாமாம்மா. போகலாம். நீ மட்டும் கூட பேசலின்னு வையன், இத்தனை நாள் நம்ம பண்ண பிரைவேட் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம். அது உனக்கு தான் பிரச்சனை. உன்னை பற்றி தெரியாமல் கூட பழகிட்டேன் அஜய். உனக்காக என்னோட பேஷனை பாக்ஸிங்கை விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு இது தேவை தான் அஜய். கெட் லாஸ்ட். எப்படிப்பட்ட பையன் தெரியாமல் உன் கூட இவ்வளோ நாள் பழகிட்டேன். சாரி, என்னை விட்டுரு அஜய். இதுதான் மா ஸ்பாட். கோ ஃபார் வாக். அண்ணா வில் ஜாயின் யூ. ஓகேவா? ஹலோ. பையனுக்காக என் கனவை நான் விட்டுட்டேன். இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பெண் சுதந்திரங்கிறது நம்ம லட்சியத்தை அடைய கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு. அதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு.